அமேசான் 24x7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி பெறப்படும் தகவல்கள் மூலம் என்ன செய்யலாம் என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வழக்கறிஞர் தமிழகன். வணக்கம் சார். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பல்வேறு தகவல்கள் பெறப்படுகின்றன. இதன் மூலம் விண்ணப்பதாரர் என்ன செய்யலாம் என்பதை எடுத்து சொல்லுங்கள். தகவல் பெருவுரிமை சட்டம் 2005 கீழ் ஒன்றிய மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு நிதி பெறுகின்ற நிறுவனங்களும் கூட்டுறவு அமைப்புகளும் என்னென்ன செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றன அவை குறித்த தகவல்களை பொதுமக்கள் 10 ரூபாய் கட்டணம் செலுத்தி 30 நாட்களுக்குள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது. இதன் அடிப்படையில் நாம் வந்து நிறைய தகவல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தகவல்களை பெறுவதற்கு காலக்கெடுகள் இருக்கிறது. 30 நாட்களுக்குள் தகவல் தரப்படவில்லை என்றால் அதை மேல்முறையீடு செய்யலாம். அந்த மேல்முறையீட்டின் அடிப்படையில் 45 நாட்களுக்குள் மேல்முறையீட்டிலிருந்து நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தகவல் ஆணையத்திற்கு நாம் செல்லலாம். இந்த தகவல்களை நாம் பெற்றுக்கொண்டு இந்த தகவல்களை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளலாம், இது எவ்வாறு பயன்படுகிறது என்பது ஒரு முதன்மையான அம்சமாக இருக்கிறது. முதலாவதாக, தனிப்பட்ட நபர் தன்னுடைய ஒரு பிரச்சனையைக்கு தீர்வு காண்பதற்கு இந்த தகவல்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக, ஒருவர் வந்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் கொடுக்கிறார். அந்த ரேஷன் கார்டு அவருக்கு நீண்ட காலமாக தரப்படவில்லை. அவர் இந்த ரேஷன் கார்டுக்கு தான் கொடுத்த விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த அதிகாரியிடம் இருக்கிறது, இது எப்போது தனக்கு அந்த ரேஷன் கார்டு வழங்கப்படும், என்னுடைய விண்ணப்பத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகளை இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் எழுப்பி அதற்கான பதிலை பெற்றுக்கொள்வதன் மூலம் அந்த ரேஷன் கார்டு அவர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல அலுவலகங்களில் இவ்வாறு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் நாம் கேட்ட உடனேயே பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இது தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஒரு பயன்பாடாக இருக்கிறது. இதே போல பொது நலன் கருதி நாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தலாம். நிறைய பேர் தகவல் பெருவுரிமை ஆர்வலராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டாக, ஒரு பொது செயல்பாடு, ஒரு கட்டடம் கட்டுகின்ற பணி, ஒரு சாலை போடுகின்ற பணி, அல்லது ஒரு ரேஷன் கடையோட செயல்பாடு, அல்லது ஒரு அரசு மருத்துவமனை போன்ற அரசு துறை சார்ந்த செயல்பாடுகள் குறித்த தகவல்களை நாம் பெறுவதன் மூலம் அங்கிருக்கின்ற குறைகளை நாம் களைய முடிகின்றது. அந்த அலுவலகங்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடிகிறது. அங்கே ஊழல் நடைபெறாமல் பார்த்து கொள்ள முடிகிறது. இது போன்ற பொதுநலன் கருதியும் நாம் வந்து இந்த தகவல்களை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக, பிரதமர் போன்ற உயர் பதவியில் இருப்பவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லும்போது அவர்கள் எங்கே சென்றார்கள், அவர்களுடைய செலவுகள் என்ன, இது போன்ற தகவல்களையும் நாம் பெற முடியும். இது போன்ற தகவல்களை பெறுவதன் மூலம் பொதுமக்களுடைய வரிப்பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது, அந்த வரிப்பணம் சரியாக செலவிடப்படுகிறதா என்பது பற்றியெல்லாம் ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இது தவிர தகவல் பெறுவுரிமை சட்டம் இன்னொரு வாய்ப்பையும் நமக்கு வழங்கியிருக்கிறது. நாம் தகவல்களை கேட்டு பெறுவது மட்டுமல்லாமல் பொதுப்பணி சார்ந்த ஏதேனும் கட்டுமானங்களோ அல்லது ஏதேனும் வந்து செயல்பாடுகள் நடக்கும்போது அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அவற்றை பார்வையிடவும் அது குறித்த தகவல்களை பெறவும் அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அது குறித்து அதிகாரிகளுக்கு புகார்கள் தெரிவிக்கவும் இதற்கான ஒரு அதிகாரத்தையும் இந்த தகவல் பெறுவுரிமை சட்டம் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறது. இது தகவல் பெறுவுரிமை சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பயன்பாடு என்றால் அது மிகையாகாது. எனவே தகவல் பெறுவுரிமை சட்டத்தின் அடிப்படையில் நாம் பொதுநலன் கருதியும் தனிநபர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகாணவும் பொதுமக்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தகவல்களை பெற்று பல்வேறு பலன்களை அடைய முடியும் என்பதை நாம் இதன் மூலமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் என்ன செய்யலாம் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் என்ன செய்யலாம் என்பதை எடுத்துரைத்த வழக்கறிஞர் தமிழகன் உடன் விஜயகுமார்.